ഉപവീതിനമുർധ്വപുണ്ഡമന്ത്രം ത്രിജഗത്പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗതസപ്തവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം അസ്മത് ഗുരുപരമ്പരായി നമഃ. இந்த சாம்பிராயாதிகரணத்துல முதல் சூத்திரம் சேவிச்சோம். அதுல சேவிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, புண்ணியபாப ரூப கர்மாக்களை எங்க விடுறான் இவன்? ஸ்தூல தேகத்தை விடுற சமயத்திலேயேவா அல்லது விரஜாநதி தரணம் பண்ணச்சேவா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, ரெண்டு இடத்துலையும் ஸ்ருதி சொல்றது அது. தத் சுகத துஷ்டதே தூணுதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி அஸ்வைவ ரோமானு விதூய பாபம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ரெண்டு வாக்கியத்துக்கும் அனுகுணமாக ரெண்டு இடத்துலயும் விடுறான், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு போலான்னு ஒரு பட்சம். அது தப்பு. ஏன் அப்படின்னாக்க, இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டான்னாக்க, அர்ச்சனாதி போறவனுக்கு புண்ணியபாப ரூப கர்மாக்கள்னால அனுபவிக்க வேண்டியது எதுவுமே இல்லை. அதனால அங்க பாபம் அவ்வளவு தூரம் அந்த புண்ணியபாபங்கள் இருக்க வேண்டிய பிரமேயமே இல்லையே, அதனால அது கிடையாது. இந்த ஸ்தூல தேகத்தை எப்ப விட்டுறானோ அப்பவே விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் சூத்திரத்துல சாதிச்சுட்டார். இப்ப ரெண்டாவது சூத்திரம் சந்தத உபயா விரோதாத் அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம். இந்த ரெண்டாவது சூத்திரத்தினால என்ன சாதிக்க போறாருன்னா, இவன் வந்து இத மாதிரி ரெண்டு ஸ்ருதிக்கும் விரோதம் இல்லாம அண்மையம் பண்ணணும். ரெண்டு ஸ்ருதி இருக்கு, அஸ்வைவரோமானு விதூய பாபம்னு ஒரு ஸ்ருதி இருக்கு, தத் சுகிருத துஷ்டதே தூணுதே ச ஆகச்சது விரஜாம் நதீம் சுகத துஷ்கிருதே தூணுதே அப்படின்னு இன்னொரு வாக்கியம் இருக்கு. இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் விரோதம் இல்லாம சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு அர்த்தஸ்வபாவத்தை கொண்டு சொல்லணும். அர்த்தஸ்வபாவம்னாக்க, போன வாரமே சொன்னோம், அர்த்த கிரமம் மீமாம்சகால் சொல்றது, தீமழை காத்து குண்டெடுத்தானே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிற, தீமழை காத்துட்டான் அதுக்கப்புறம் குன்றத்தை எடுத்தாக்க என்ன பிரயோஜனம்? கோவர்தனகிரி உத்தாரணம் பண்றதுன்றது தீமழை காக்கிறதுக்கோசரம் தானே. அதனால தீமழை காத்து அதுக்கோசரம் குன்றெடுத்தானேன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்ப இந்த குன்றம் எடுத்தானேன்றது முதல்ல போயிடணும். அர்த்தம் அர்த்தம் முதல்ல போகணும், வாக்கியம் முதல்ல போகக்கூடாது. பின்னாடி ஏதாவது அர்த்தம் சொல்லணும் அது. அதனால இந்த மாதிரி அர்த்தஸ்வபாவம்னு அதுக்கு பேரு. இந்த அர்த்தஸ்வபாவத்தை கொண்டு போகணும் அது. அர்த்தஸ்வபாவத்தை கொண்டு த சுகிருத துஷ்கிருதே தூணுதே அப்படிங்கிறது முன்னாடி சேர்த்துடணும். ஏதம் தேவயானம் பந்தானம் ஆபத்தியதே அப்படின்னு இருக்கு முதல்ல. இந்த கௌஷேதிக உபநர் சொல்லச்சு, இந்த தேவயானம் மார்க்கம் இருக்கே அந்த மார்க்கத்தை அடைகிறான், அச்சிராஜி மார்க்கத்தை அடைகிறான் இருக்கு. அந்த அடைகிறான்னு இருக்கோல்லையோ அதுக்கு முன்னாடி இந்த அர்த்தத்தை கொண்டு வந்துடணும். தசுகிருதே தூணுதே ததர்த்தம், இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை அடைகிறான் அதற்கோசரம், அதுக்கோசரம் புண்ணிய பாபங்களை வெட்டுடுறான் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிட்டாக்க அஸ்வைவரோமானு விதூய பாபம்ன்ற வாக்கியத்துக்கும் தசுகிருதே தூணுதேன்ற வாக்கியத்துக்கும் விரோதம் இல்லாம ஒரே மாதிரி அர்த்தம் சொல்லிட்ட மாதிரி ஆயிடுறது. அதனால இதுதான் சரியான வழி அப்படின்னு சூத்திரகாரன் சாதிக்கிறார். இப்போ ஸ்ரீ சூக்திய சேவிங்கோ சந்தத உபயா விரோதாத் ஏவம் அர்த்தஸ்வாபாவியாத். அர்த்தஸ்வாபாவியாத் அர்த்தக்கிரம அர்த்தஸ்வபாவம். ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வஸ்துவை எதுக்கு உபயோக பண்ணமோ அதுக்கு உபயோக பண்ணணும். அதை விட்டுட்டு விபரீதமா கல்பிக்கவே கூடாது. மீமாம்சகால் சொன்னான்னு சொன்னோம், அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்ணணும், அதுக்கோசரம் அந்த ஹவிஷு
பாகம் பண்ணணும், யவாகு பாகம் பண்ணணும் அப்படின்னு அங்க சொல்ற. அதுக்கோசரம் யவாகு பாகம், ஏன்னா அங்க வாக்கியம் அக்னிஹோத்திரம் ஜுஹாதி யவாகும் பசதி அப்படின்னு இருக்கு. முதல்ல வசுதாக எப்படி இருக்கணும், யவாகும் பசதி அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு வந்ததுன்னா சரியா போயிருக்கும். ஆனால் அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு முதல்ல வாக்கியம் வந்துருச்சு, அதன் பிறகு யவாகும் பசதி அப்படின்னு இருக்கு. இப்போ வெறும் அக்னிஹோத்திர ஹோமத்தை முதல்ல பண்ணிட்டான், அப்புறம் யவாகு பாகம் பண்ண என்ன பிரயோஜனம் அப்படின்னா அர்த்தஸ்வபாவத்தை எடுத்துக்கோங்கோ. அப்படி பார்த்தோன்னாக்க யவாகு பாகம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் பண்ணுங்க வாக்கிய அர்த்தத்தை. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி ததர்த்தம் யவாகும் பததி, அக்னிஹோத்திர ஹோமத்துக்கோசரம் யவாகு பாகம் பண்றான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்கோ. அப்படின்னுட்டு அங்க மீமாம்சகர் சொல்றக்க அந்த கிரமத்துல இங்கேயும் கொண்டு வாங்கோ. ஏவம் அர்த்தஸ்வபாவியா, அர்த்தஸ்வபாவம் பிரயோஜன விஷயத்துன்னு அர்த்தம், பிரயோஜனம் என்னவோ அதுதான் பார்க்கணும். ஸ்வபாவியா தேக வியோக கால ஏவ நிரவசேஷ கர்மக்ஷயே அவதிருதே. தேக வியோக கால ஏவ, தேகத்தை விடுறான் பாருங்கோ, ஸ்தூல தேகத்தை விடுறானே, அந்த காலத்துலதான் நிரவசேஷ கர்மக்ஷயே, நிரவசேஷம் மீதியே இல்லாம எல்லா கர்மாக்களும் போயிடுறது அப்படின்னு அவதிருதே சதி உறுதிப்படுத்தப்பட்டு போன சூத்திரத்தினால உறுதிப்படுத்திட்டார். ஏதாவது நம்ம புண்ணிய பாப படத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தாதான் அது தேவை, அதுவே இல்லையே. இங்கேருந்து கிளம்பிட்டான்னாக்க வழியில புண்ணிய பாப படத்தை அனுபவிக்க வேண்டிய பிரசக்தியே கிடையாது. ஆதரனால இங்க உறுதிப்படுத்தப்படுறது ஸ்தூல தேகத்தை விடுறச்சேதான் இந்த அனைத்து கர்மாக்களையும் விட்டு விடுறான், க்ஷயத்தை அடையிறது அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணப்பட்டு. திருப்பி திருப்பி ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, ஸ்தூல தேகம் ஸ்தூல தேகம் தான் சொல்றோம், ஏன்னா சூக்ம தேகம்ன்றது இப்ப போகாது, அடுத்த சூத்திரத்துல அது சாதிக்க போற, அடுத்த சூத்திரம் அதுக்கு அடுத்த சூத்திரத்துல வரும் அது. அதனால அவதிருதே சதி இந்த மாதிரி உறுதிப்படுத்திட்டோம்னாக்க தசுகிருத துஷ்டதே தூணுதே. இது வாக்கிய கண்டக, இந்த வாக்கிய கண்டம் இந்த வாக்கியத்தினுடைய ஒரு பிரிவு, அது உபய அவிரோதாத். உபயம் ரெண்டு, என்னது ஸ்ருதி, ஒன்னு அஸ்வைவரோமான விதூய பாப்பன்றது, இன்னொன்னு சுகிருத துஷ்டதே தூணுதேன்ற வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியமும் விரோதம் இல்லாம அன்வயம் பண்ணணும். உபயஸ்ருதி அவிரோதாது சந்ததோனேய, நமக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நயனம் பண்ணணும், அதுக்கு அர்த்தத்தை அன்வயிக்கணும். நயகன்னாக்க அன்வயம் பண்ணணும். அஸ்வைவரோமான் விதூய பாபம் தூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா, அதே மாதிரி தஸ்ய தாவதே விஜரம் யாவன் நிவமோக்ஷன்னு இருக்குது. இங்க இதான் பாஷ்யகாரருடைய ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி, ஆச்சரியமான ஸ்ரீசக்தி. ஏன் அப்படின்னாக்கா ஸ்ரீபாஷ்யத்துல அத மாதிரி சாதிக்கல. ஸ்ரீபாஷ்யத்துல என்ன பண்ணிட்டாருனாக்கா தகுதே தூணுதேன்னு ஒரு வாக்கியம், அந்த மாதிரி ஏதம் தேவயானம் பந்தானம் ஆபத்திய அப்படின்ற வாக்கியம் ஒண்ணு, இந்த ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லாம சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். ஆனால் இங்க என்ன சொல்லிட்டாருனாக்கா அந்த மாதிரி சொல்லல, இந்த தூத்வ அஸ்வைவரோமான விதூய பாப்பம் தஸ்ய தாவதே விஜரம் யாவண்ண விமோஷி அத சம்பஸ்யே இன்னொரு வாக்கியம், அவனுக்கு அவ்வளவுதான் தாமதம், இந்த உடம்புல இருந்து எப்ப விடுபடுவானோ அப்படின்னு இருக்கு. இதுவும் முக்கியமான வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் விரோதம் இல்லாமல் தீபத்துல சிவசாகர் சுவாமி அடிக்கடி சாதிப்பார். ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லாத அபூர்வ விஷயத்தை வேதாந்த தீபத்துல சுவாமி எம்பெருமானார் சாதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இது நிறைய அபூர்வ விஷயங்கள் நிறைய பார்த்திருக்கோம் இதுல. அதனால இதுவும் ஒரு அபூர்வமான விஷயம். இப்ப ரெண்டு ஸ்ருதிகள், தூய பாப்பம்னு ஒரு ஸ்ருதி, சசிதாவதேவச்சரம் யாவண்ண விமோக்ஷேன்னு இன்னொரு ஸ்ருதி, இந்த ரெண்டு ஸ்ருதியும் எப்படி விரோதமாகாதோ, இல்லைன்னா தற்சுகிருதே தூணுதேன்றது பிரஜாநதி தாண்டின ஒண்ணுதான் அது, பிரஜாநதி தாண்ட சமயத்துலதான் இந்த புண்ணிய பாபங்களை விடுறான் அப்படின்னு அவர் சொல்லிடுறது.
இங்கேயோ இதுக்கு முன்னாடி சசதாவதே வச்சனோன்றது விரோதிக்கும். அதனால இந்த விரோதமே இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், சரவஸ்ருதோபி தத் சுகத ருக்ததே தோணுதே இது வாக்கிய கண்டா, இது பின்னாடிதான் இருக்கு. அசுராதிகதியை அடைஞ்சுட்டான், அதன் பிறகு விரஜாநிதியை வரான், விரஜாநிதியை வந்த உடனேதான் இவன் புண்ணிய பாபத்தை விடுறான் தான் இங்க வாக்கியத்துக்கு அர்த்தம் வருது. இப்படி சொல்றது அர்த்தம்ன்றதுக்கு பாடக்கிரமம்னு பேர். எப்படி வாசிக்கிறோமோ அப்படியே அர்த்தத்தை சொல்றதுன்றது பாடக்கிரமம். அது அர்த்த கிரமத்தினால பாதிக்கப்படுகிறது. அர்த்த கிரமம் பிரயோஜனத்தை இட்டு சொல்லணும், அவிரோதமா சொல்லணும், விரோதம் இல்லாமல் சொல்லணும், பிரயோஜனமும் நமக்கு சித்திக்கணும். அது மாத்திரம் இல்ல, இதனுடைய கிரமம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆகையினால இப்ப பின்னாடி படிக்கப்பட்டது சுகிருத ருஷ்ருதே தூணுதே அப்படின்னு, புண்ணிய பாபங்களை விடுகிறான், எல்லாம் க்ஷயத்தை அடையிறது அப்படின்னு தானே சொல்றது. அது ஏதோ ஒரு காலத்துல சொல்றது, அது விரஜாநதியை தான் வரிசையதான் வருது அப்படின்னு சொல்றது. அப்படி சொன்னாக்க இந்த ரெண்டு ஸ்ருதிகளுக்கும் விரோதம் வந்துடும். அதனால பின்னாடி இருந்தா கூட அர்த்த கிரமத்தினால இப்படி அர்த்தம் மாற்றம் பண்ணிக்கணும். தேவயானம் பந்தானம் ஆபத்தியதே இது பிரதம ஸ்ருத கண்டாது பிராக்கு, இது முன்னாடி இருக்கு ஏதும் தேவயானம்ன்றது. அதன் பிறகு அந்த லோகம்னா இந்த லோகம் தேவ லோகம் வாயு லோகம்னா சொல்லும். அதன் பிறகுதான் இந்த தசுகுதே தூணுதேன்னு வாக்கியம் இருக்கு கடைசியில. இத முன்னாடி எடுத்து போடணும், இதனுடைய அர்த்தத்தை முன்னாடி போடணும், வாக்கியத்தை முன்னாடி போடக்கூடாது. அத்தியாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, வேதத்துல எந்த கிரமத்துல வேதப்பட்டிருக்கோ அதே கிரமத்துல அத்தியனம் பண்ணணும். அத்தியனம் பண்றது அதே கிரமம். ஆனால் அர்த்தம் எடுத்துக்க, அர்த்தம் நம்ம பண்ணிக்கிறோம் பாருங்கோ, இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், அப்ப மாத்திரம் இந்த அர்த்தத்தை முன்னாடி எடுத்து போட்டுருங்கோ. அன்வயிக்கிறது மாத்திரம் அந்த மாதிரி. இது வந்து சொன்னா உங்களுக்கு சுலபமா புரியணும்னாக்க, இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கும் சம்ஸ்கிருதத்துல எழுதுறதுக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்கு. ராமன் இங்கு இருக்கிறான், ராமஹா அயோத்தியாயாம் விளசதி அப்படின்னு ஒருத்தன் சொன்னோம். ராமஹா அயோத்தியாயாம் விளசதி, ராமன் அயோத்தி மாநகரில் விளசதி, பிரகாசிக்கிறான், விளங்குகிறான் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவோம், தமிழ், இது சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல சொல்லிட்டோம், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவீங்க, அது ராமா ஈஸ் அட் அயோத்தியா அப்படின்னு சொல்லணும், ஏதோ ஒண்ணு சொல்லணும். இந்த ஈஸ் தானே கிரியாபதம், சொல் வினைச்சொல் என்ன பண்ணிடுச்சோம்னாக்க முன்னாடி வந்துருத்து, வினைச்சொல் முன்னாடி வந்துருத்து. இங்க அதே சம்ஸ்கிருதத்துல கூட வரும், ஆனா கிரமமா பார்த்தோம்னாக்க நீங்க எப்படி சொன்னாலும் சரி வினைச்சொல் கடைசியில தான் அன்வைக்கும், வினைச்சொல் கடைசியில தான் அன்வைக்கும். என்ன சார் சாதிப்பார், ஒரு பெரிய மகான் என்ன பண்ணுவாரா, பெரிய மகா பண்டிதர், ஆனால் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, கத்துண்டார். அவர் என்ன பண்ணுவேன்னா சம்ஸ்கிருதத்துல எப்பவும் அத மாதிரி இங்கிலீஷ் எழுதிருவேறோம். அப்ப என்ன ஆகும், இந்த வெர்புன்றது மாத்திரம் கடைசியில் தொக்கி நிக்குமா, ஈஸ் அப்படின்றது கடைசியில இருக்கும், வாஸ் அப்படின்றது கடைசியில நிக்கும், அந்த மாதிரி சாதிப்பேறோம் எழுதுவேறோம். ஏன் அப்படின்னாக்க அவருக்கு தெரியாது, பாஷை தெரியாது, சம்ஸ்கிருதத்துல எப்படி இருக்கோ அப்படியே போடணும் அப்படின்னு. ஆனால் கிரமம் எப்படி அப்படின்னாக்க, ஒவ்வொரு பாஷைக்கு இருக்கக்கூடிய நியமம் இருக்கு இல்லையா, அந்த நியமத்தை கொண்டுதானே எழுதுறோம். பேசுறதோ எழுதுறதோ ஒரு நியமத்துல இருக்கலாம், ஆனால் அர்த்தம் பண்ணிக்கிச்ச மாத்திரம் எது எந்த இடத்துல இருக்கணுமோ அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். கிரியாபதம்ன்றது கடைசியில தான் அன்வைக்கும். நீங்க என்ன சொன்னாலும் சரி இருக்கிறான் ராமன் அயோத்தியில் அப்படின்னு அர்த்தம் பண்றது இல்ல, ராமன் அயோத்தியில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால கிரியாபதோட கடைசியில தான் அன்வைக்கும், அர்த்தம் அன்வைக்கிறது கடைசியில. முன்னாடி இது நவுன்லாம் முன்னாடி வந்துடும், இந்த மாதிரி கிரமத்துல தானே இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் வாக்கியம், வாக்கியத்தை எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும் வேதத்துல. அர்த்தம் பண்ணிக்கிறத மாத்திரம் எப்படி அன்வயிச்சுக்கணுமோ அப்படி அன்வயிச்சுக்கணும். அது கூட என்ன பிரயோஜனத்தை இட்டு, இங்க பிரயோஜனம் என்ன,
அர்ச்சராதி மார்க்கத்தை அடையணும். அர்ச்சராதி மார்க்கத்தை அடையணும்னாக்க புண்ணியபாபங்களை விடாம அர்ச்சராதி மார்க்கத்தை அடையவே முடியாது. அப்ப புண்ணியபாபங்களை விடுறதுன்றது விடணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி அந்த ஸ்தூல தேகத்தை எப்ப விடுகிறானோ அப்பதான் இவன் விட முடியும். ஸ்தூல தேகத்தை விடுச்சு இந்த புண்ணியபாபம் தொலைச்சிடணும். இப்படி தொலைச்சிட்டான்னாத்தான் இவன் அர்ச்சராதி மார்க்கத்தை அடைவான். நீ விரஜாநதியில போய் விடுறான் அப்படின்னு சொன்னா அர்ச்சராதி மார்க்கமே உனக்கு வராது. ஆகையினாலும் இந்த பிரயோஜனம்ன்றத உத்தேசிச்சுதான் அர்த்த கிரமம்ன்றது பிரவர்த்திக்கிறது. பிரயோஜனத்தை இட்டு அர்த்த சுவாபாவியா அந்தந்த வசுக்கு எது பிரயோஜனமோ எது சுரூபமோ அதை கொண்டு போறது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி ஒத்துக்கணும். அத சொல்ற சுகத துஷ்டதே தூணுதே இது வாக்கிய கண்டக எது சரமஸ்ருதம் கடைசியில தான் இந்த வாக்கியம் இருக்கு. ஆனால் ஏதம் தேவயானம் பந்தானம் ஆபத்தியது இது பிரதம ஸ்ருத கண்டாது. முதல்ல அதுதான் படிக்கப்பட்டிருக்கு. தேவயானத்தை அடைகிறான், தேவயானியை அடைகிறான் அப்படின்ட்டு முதல்ல அது படிக்கப்பட்ட கண்டம் அது வாக்கிய பிரிவு. அதுக்கு பிராக் முன்பு அணுகமயிதவ்யக அன்வயிச்சிடணும். அணுகமனம்னா அன்வயிக்கிறது. அப்படி அன்வயிச்சிடணும், முன்னாடி அன்வயிச்சிடணும்னாக்க எல்லாம் சரியா அர்த்தம் ஆயிடுறது. அதனால இப்போ சந்தத உபயா விரோதம் ரெண்டு ஸ்ருதிக்கு விரோதம் இல்லாம ரெண்டு ஸ்ருதி அப்படிங்கிறது முதல் ஸ்ருதி என்னது ரெண்டாவது என்னதுன்னு பாத்துக்கோங்க. முதல் ஸ்ருதி அசுயரோமான விதூய பாபம் அது மாதிரி, ரெண்டாவது தசதாவ தேவஜலம் யாவன்யமோஷியாத சம்பஸ்யன்றது. இந்த ரெண்டு ஸ்ருதிகளும் உபயம் விருத்தமா இருக்கக்கூடாது. இது அவிரோ அவிருத்தமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அன்வயிக்கணும். அந்த மாதிரி அன்வயிச்சிடும்னாக்க அன்வயம் சரியா போயிடும். அதனால அதை கொண்டு பண்ணுங்கோ அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடிச்சுட்டார். சந்தத உபய அவிரோதாத் சந்ததா சந்ததா அப்படின்னாக்க இஷ்டப்பட்டுன்னு அர்த்தம். அதாவது ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இல்லாம பதங்களுக்கெல்லாம் அன்வயம் சொல்லணும். ஸ்ருதி வாக்கியங்களுக்கு அன்வயம் சொல்லணும். நமக்கு இஷ்டப்படி நமக்கு இஷ்டம்னா யதேஷ்டமா சொல்லக்கூடாது. முரண்பாடு விருத்தம் இல்லாம இருக்கணும். பரஸ்பர விருத்தம் இல்லாம வாக்கியங்களுக்கோ பதங்களுக்கோ விருத்தம் இல்லாம அர்த்தம் பண்ணிக்கணும். கீதையில வரும் மாமுபேத்ய புன அர்ஜன்ம துக்கால யமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகா ஆத்மானா சம்சித்தி பரமாங்கதா அப்படின்னு இருக்கும். இப்ப மாம் அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை. துக்காலயம் அசாஸ்வதம் புனர்ஜென்ம இதுவும் ரெண்டாம் வேற்றுமை தான். இப்ப பெருமாள் தன்னை மாம்னு சாய்ச்ச அதுல போய் துக்காலயம் அசாஸ்வதம் புனர்ஜென்ம அதெல்லாம் அன்வயிக்கிறதுன்னு சொன்னாக்க விரோதம் தானே, அது வரக்கூடாது. இன்னொன்னு மாம் உபேத்திய அப்படின்னு அந்த இடத்துல அது முடிஞ்சு போச்சு, அந்த கிரியை அதோட முடிஞ்சு போயிடுத்து. அப்புறம் என்ன பண்ணணும், புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி அடைய மாட்டார்கள் அப்படின்னுட்டு அந்த கிரியாபத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். இல்லைன்னாக்க பொதுவா அந்த மாம்ன்றதை சேர்த்துட்டோம்னாக்க பெருமாள் அசாஸ்வதமாகவும் துக்காலயமாகவும் புனர்ஜென்மாவும் ஆயிடுவார் பெருமாள். அது தோஷம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அர்த்த சுபாவத்தை கொண்டுதான் பண்ணணும் அப்படின்னு உண்மையம் அது. அத இந்த சூத்திரத்துல அர்த்தம் சாதிச்சுட்டார். அதன் பேர்ல இவ திருப்பி ஆக்ஷேபிக்கிறார். கதி அப்படின்னு இருக்குது. அது கத்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா போறதுன்னு அர்த்தம். இங்கேருந்து அவ்வளவு தூரம் போறதுன்னு அர்த்தம். இங்கேருந்து அவ்வளவு தூரம் போறது அப்படின்னு சொன்னாக்கா போறதுக்கு என்ன வேணும், சரீரம் வேணும். சரீரம் வேணும், சரீரம் இல்லாம போறதுங்கிறது வர முடியாது. உடம்பு அத்தனையும் ஸ்தூல தேகமே போயிடுத்து, சரீரம்ன்றது எல்லாம் விட்டாச்சு. அப்போ புண்ணியபாபங்களும் போயிடுத்து, புண்ணியபாபங்களும் போயிடுத்து, என் சரீரமும் போயிடுத்து. ஆனால் இங்கேருந்து அர்ச்சராதி மார்க்கத்துல போறான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, ஆகச்சதி கச்சதி அப்படின்னா அர்த்தம் வரா கத்தின்னு அர்த்தம், கவனம் இருக்கு. இப்ப போகணும்னா உடம்பு இல்லாம போகுமா? உடம்பு இல்லாம இதனால போக முடியாதே. உடம்பு முக்கியமாச்சு,
அதனால இப்ப கர்மாவை ஒத்துக்கோங்க. கர்மா இருந்ததுன்னா சரீரமும் இருக்குன்னு அர்த்தம். கர்மாவும் இருக்கு, அதனால சரீரமும் இருக்கு. சரீரம் இருக்குது. இப்ப கர்மா இருந்ததுன்னாக்க அந்த கர்மா இருக்கிறதுனால இது போறதுன்னு அர்த்தம். அப்பதான் விரோதம் இல்லாம இருக்கும். அதாவது என்ன சொன்னாக்க, இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் பண்ணணும்னாக்க எனக்கு ஞானம் முக்கியம். ஞானம் முக்கியம்னாக்க ஞானம் வந்துடுறது உனக்கு. ஏற்கனவே சொல்றோம் கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம், ஜானாதி இச்சதி யததே கரோதி புங்கே அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஞானம், அதன் பிறகு ஆசை இருக்கணும். நமக்கு ஆசை வேணும். ஆசை இருந்ததுன்னாக்க பிரயத்தனப்பட்டாக்க காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும், அதன் பிறகுதான் பலத்தை அனுபவிக்கிறதுன்ற. இப்ப எனக்கு ஞானம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்திரியங்களோ உடம்போ இல்லாம எனக்கு ஞானம் வராது, அதனால அதுக்கும் சரீரம் வேணும். இச்சதி ஆசைப்படணும், அதுக்கு மனசு வேணுமா வேண்டாமா, அதனால மனசு இருந்தாதான் எனக்கு இச்சை வரும், அதனால அதுக்கும் உடம்பு தேவை, தானாதி இச்சதி. அப்புறம் பிரயத்தனப்படணும், அது மானசீக பிரவர்த்தி, அதுக்கும் மனசு வேணும். மனசு வேணும்னா அதுக்கு உடம்பு வேணும், ஏன்னா இந்திரியங்கள் மனசெல்லாம் உடம்பு இல்லாம நிக்காது, அதனால அதுக்கு உடம்பு வேணும். அதன் பிறகு கரோதி, கரோதி அப்படின்னாக்கா வேலை செய்யணும், வேலை செய்யணும்னா உடம்பு இல்லாம ஒண்ணுமே வர முடியாது, கர்மேந்திரியங்கள்லாம் அதுக்குதான் இருக்கு, அதனால அதையும் பண்ணி ஆகணும்னா சரீரம் முக்கியம். கடைசியில புங்கே பணத்தை அனுபவிக்கிறது, பணத்தை அனுபவிக்கணும்னா அந்த உடம்பு இருந்தாதானே முடியும், அந்த உடம்பு வேணும்னாக்கா கர்மா வேணுமே. அதனால நான் இங்கிருந்து அர்ச்சிராதி மார்க்கத்தை அடைகிறேன், அந்த அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக அர்ச்சிஷோ ஆகா அன்ன ஆபூரியமான பட்சம் விட்டு வரிசையா போகணும். வரிசையா போகணும்னு எனக்கு உடம்பு தேவை, உடம்பு தேவைன்னா கர்மா தேவை. அதனால இந்த கர்மா வந்து ஸ்தூல தேகம் ஒழியச்சேவே கர்மாவும் போயிடுத்து அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. அப்படி நீங்க சொன்னாக்க இவனால எப்படி போக முடியும், சரீரமே இல்லையே, சரீரமே இல்லாதவனுக்கு எப்படி இவனால அவ்வளவு தூரம் போக முடியும், போகவே முடியாதே. அதனால கதேகே அர்த்தவத்வம் உபயதா, உபயதா இந்த இடத்துலயே விடுறோம், அதாவது ஸ்தூல தேகத்தை விடச்சேவும் இந்த புண்ணிய பாபங்களை விடுகிறான். அந்த மாதிரி விரஜாநதி போறான் இல்லையோ, அங்கேயும் புண்ணிய பாபங்களை விடுகிறான். அப்படின்னு சொன்னாதான் முரண்பாடு இல்லாம இருக்கும். இல்லாத போனாக்க முரண்பாடு வந்துடும், இல்லைன்னா அவனால போக முடியாதே, உடம்பு இல்லாம அவனால போவே முடியாதே, எல்லா கர்மாவும் போயிடுச்சுனாக்க எப்படி உடம்பு இருக்கு உனக்கு, உடம்பு இல்லாதனால இவனால எப்படி போக முடியும், போகவே முடியாதே, போகவே முடியாதுன்றதுனால கதியே சித்திக்காது, கதியே சித்திக்காது. அதனால ஜீவன் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஜீவன் போறதுன்றது உடம்பு இல்லாம போக முடியாது. அது சித்திக்கணும்னாக்க ரெண்டு இடத்துலையும் புண்ணிய பாபத்தை விடுகிறான், இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து கிளம்பச்சேயும் விடுறான், மரண காலத்திலையும் விடுகிறான். அந்த மாதிரி விரஜாநதி தாண்டவன்னு அப்படி சொன்னாதான் சரியா அமையிறது. இல்லாத போனாக்க விரோதம் வந்துருமே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிற. இப்ப பாருங்க அத்த சோதயதி இங்க ஆக்ஷேபிக்கிறார், என்ன ஆக்ஷேபிக்கிறார், கதைரத்தவத்வம் உபயதா அந்யதாஹி விரோதா தேவயானியன கதிஸ்ருதே அர்த்தவத்வம். தேவயானின இந்த அர்த்திராதி மார்க்கத்தினால, ஏன்னா பித்ரு மார்க்கம்ன்றது பித்ருயானம்ன்றது புண்ணிய பாவங்கள் பண்ணவன் சொர்க்கத்தெல்லாம் அனுபவிக்க போறது, அதே தேவயானினாக்க அர்த்திராதி மார்க்கம் மோட்சத்துக்கு போற வழி. அதுல கதிஸ்ருதேகே அந்த கதிஸ்ருதி இருக்குது பாருங்க, இவன் போகிறான் பந்தானம் ஆபத்திய ஆபத்திய ஆபத்தியதே அப்படின்னு இருக்குது, அவன் தேவலோகமாக சதி வாயுலோகமாக சதி இப்படி எல்லாம் வருது.
இந்த மாதிரி இந்த ஸ்ருதி அதுக்கு அர்த்தம் அர்த்தம் அது சரியா அமையணும், சரியா விரோதம் இல்லாம அது பொருந்தி இருக்கணும். அந்த பொருந்தி இருக்கணும்னா தேக வியோக காலே, தேகத்தை விடும் பொழுது மரணாவஸ்தையில அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அத்வனிச்ச வழியில மார்க்கத்துல எந்த வழின்னாக்க விரஜாநதி போறானே அப்பவும் அத்வனிச்ச உபயதா கர்மக்ஷயே சத்தியேவ. உபயதா ரெண்டு சமயத்திலையும் கர்மக்ஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு அர்ச்சிராதி மார்க்கத்துல இவன் போறான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றதோ இல்லையோ அந்த ஸ்ருதியானது பொருந்தி இருக்கும். இல்லாத போனா விரோதம் வரும். அந்யதா அந்யதா தேக வியோக காலையேவ சர்வ கர்மக்ஷயே சதி. இவன் மரண காலம் தேகத்தை ஸ்தூல தேகத்தை விடுறான் பாருங்க, சமயத்துலதான் இவனுக்கு அனைத்து கர்மாக்களும் போறது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க சர்வகர்மாக்கள் க்ஷய சதி சூக்ம சரீரஸ்யாபி ஆரம்பக நாசேன. சூக்ம சரீரம் இருக்குன்னுட்டு சித்தாந்தியும் ஒத்துக்கிறார், பூர்வபக்ஷையும் ஒத்துக்கிறார், ரெண்டு பேருமே சூக்ம சரீரம் இருக்குன்னு ஒத்துட்டு இருக்கோம். இப்ப சூக்ம சரீரம் இருக்குன்னாக்க சூக்ம சரீரம்ன்றது என்னது, ஸ்தூல சரீரத்தினுடைய மீதி தானே. ஸ்தூல சரீரம் பெருசா கண்ணால பாக்குற மாதிரி இருக்கு, சூக்ம சரீரம் கண்ணால பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. அதனால ஆனா அந்த சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரத்திலிருந்து ஏற்பட்டது தான். சூக்ம சரீரம்ன்றது ஸ்தூல சரீரத்திலிருந்து ஏற்பட்டது தான். ஆனால் அதுக்கு கர்மா இருக்கணுமா வேண்டாமா? நீங்க தான் புண்ணியபாபூர்வ கர்மாவே இல்லைன்றீங்களே, புண்ணியபாபூர்வ கர்மாவே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டா அப்போ இந்த சூக்ம சரீரம் எப்படி கிடைச்சது உனக்கு? அதுக்கு காரணமே ஹேத்துவே இல்லை. காரணம் இல்லாம காரியம் என்னைக்குமே இருக்காது. காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும். இப்ப காரியம் சூக்ம சரீரம் இருக்கு, அது ஏன்னா ஸ்தூல சரீரம் அழிஞ்சிடுறது, ஒருத்தன் போயிட்டான்னாக்கா அதை நம்ம எரிச்சிடுறோம், ஏதோ பண்ணிடுறோம், அப்படி ஆனாக்கா அந்த ஸ்தூல சரீரம் போயிடுறது, அது நாசத்தை அழிஞ்சிடுறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படியானாக்கா சூக்ம சரீரம் இருக்குன்றத ரெண்டு பேரும் ஒத்துண்டாகணும். ஆனால் அந்த சூக்ம சரீரத்துக்கு காரணம் என்ன? புண்ணியபாபூர்வ கர்மா இல்லாம சரீரமே இருக்காதே, அது எல்லாரும் ஒத்துண்டது தானே. அதனால சூக்ம சரீரம் இருக்கு, அதுக்கு கர்மா இல்லை, காரணம் கர்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப எப்படி இந்த ஸ்ருதியானது பொருந்தி இருக்கும்? போகிறான்னு சொன்னதே சித்திக்காது, சித்திக்காததுனால இப்ப இந்த ஸ்ருதியே விருத்தமா போயிடும், ஸ்ருதிக்கு அப்ராமான்யம் வந்துடும். அதனால அதுக்கு நீ எப்படி சொல்லுவே? அத கேக்குற அந்யதா தேக வியோக காலே ஏவ சர்வ கர்மக்ஷயே சதி, தேகத்தை விடுற சமயத்துலதான் அனைத்து கர்மாக்களும் துணைஞ்சு போறது அப்படின்னு சொல்லிட்டாக்க சூக்ம சரீரஸ்யாபி ஆரம்பக நாசேன. கர்மா இல்ல, அதனால சூக்ம சரீரம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி வந்தது? சூக்ம சரீரமே வராதே, அது ஆரம்பிக்கவே முடியாதே. அதனால ஆரம்பக நாசேன ஸ்தித் அனுபவத்தே, சூக்ம சரீரமே பொருந்தாது, இருக்காது. சூக்ம சரீரங்கிறதே பொருந்தாது, அதனால சூக்ம சரீரமே இருக்காது. சூக்ம சரீரமே இல்லைன்னாக்கா இவனுக்கு கதி எப்படி வரும்? கதியே வராது. ஏன்னா சூக்ம சரீரம் இருந்தாதான் போக முடியும். அங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அங்க போற சமயத்துல இவெல்லாம் தேவ ஆதிவாகிக தேவதைகள்லாம் இருக்கு, ஆதிவாகிக கணங்கள், அதாவது அர்ச்சிஷோ அகஹா பகல் தேவதை, அக்னி தேவதை, பகல் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, இந்த தேவ சமஸ்தர தேவதை, இவைகள்லாம் என்ன பண்றதுன்னு அந்த தேவதைகள்லாம் எழுந்துருளை பண்றா. இவாள்லாம் நித்திய சூரியர்கள்னு தேசிகம் சாதிச்சிருக்கார், இவாள்லாம் எழுந்துருளை பண்றா. இவாள்லாம் எழுந்துருளை பண்றதுனால வெறும் ஆத்மா எப்படி எழுந்துருளை பண்ண முடியும்? ஒரு சரீரம் இருந்தா தானே எழுந்துருளை பண்ண முடியும். அதனால சூக்ம சரீரத்தோட இருக்கா, அதனாலதான் அவள்லாம் பேசுறான். அங்க பேசணும்னாக்க வாகிந்திரியம் வேணும், வாகிந்திரியம் இருக்கணும்னாக்க உடம்பு இருந்தாதான் வாகிந்திரியம் இருக்கும். அதனால சூக்ம சரீரம் இருந்தே ஆகணும். சூக்ம சரீரம் இருக்கணும்னாக்க அதுக்கு கர்மா அவசியம் தேவை. கர்மா இருந்தா இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கும், சரீரமே இருக்கும்,
சரீரம் இருந்தா தான் போக முடியும். அப்படி போக முடிஞ்சாதான் இந்த ஸ்ருதியே சார்த்தகமா இருக்கும், இல்லாதவனா ஸ்ருதி விரோதம் வந்துருமே. அதனால நீங்க சொல்ற பிரகாரம் ஸ்தூல தேகத்தை விடுற சமயத்திலேயே அனைத்து கர்மாக்களும் போயெடுத்து அப்படின்னா சூக்ம சரீரத்தினுடைய ஸ்திதியே பொருந்தாது. ஸ்தித் அனுபவத்தே, இதனுடைய இருத்தல் அப்படிங்கிறதே பொருந்தாது. ஆகையினால தேவயான கதி ஸ்ருதிரிகி விருத்தியதே, தேவயான கதி ஸ்ருதி, இந்த தேவயானத்தினால இவன் போகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி இருக்குதே அது விரோதிச்சுக்கும். இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு எப்படி வரும்னு கேட்கிறார் பூர்வபக்ஷி. கதியும் வேணும், அந்த ஸ்ருதிக்கும் சார்த்தக்கும் சொல்லணும், கர்மாவும் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாக்க கர்மா இல்லை, கர்மா போயிடுத்து. ஆனா இது இருக்கு, சரீரம் சூழ்ச சரீரம் இருக்கு, சூழ்ச சரீரத்தோட கதியும் இருக்கு, அதனால அந்த ஸ்ருதியும் அன்வயிக்கும்னு சொன்னாக்க பரஸ்பர விருத்தமான வசனம் இது, அதனால இது சரியாகவே அன்வயிக்காது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். கதேகே அர்த்தவத்வம் உபயதா, இந்த கதி கதி ஸ்ருதி இருக்குதே கதி ஸ்ருதியானது உபயதா ஒத்துக்கணும், ரெண்டு பக்கமும் ஒத்துக்கணும். அது ரெண்டு பக்கமும் இந்த கதி ஸ்ருதியானது அர்த்தவத்துவம் நல்ல பிரயோஜனத்தோடு கூறினது, சார்த்தக்கியமா இருக்குது, அதாவது முரண்பாடு இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லணும்னாக்க அப்போ ரெண்டு இடத்துலையும் கர்மாவை விடுறான், இந்த உடம்பு மரண காலத்திலையும் விடுறான், அந்த மாதிரி விரஜாநதி வழியில விரஜாநதி தான உடனே அப்பவும் விடுறான், புண்ணிய பாபங்களை தொலைச்சுடுறான் அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். இல்லாத போனா அந்நியதாகி சூழ தேகநாசத்துலதான் எல்லா கர்மாக்களும் போறது அப்படின்னு நீ சொன்னியானாக்க அப்ப விரோதம் வந்துடும். ஏன்னா சரீரம் இருக்கணும்னா அது கர்மாவை தேவையோ இல்லையோ, கர்மாவே இல்லைன்னாக்கா சரீரம் எப்படி நிற்கும், சரீரமே நிற்காது. சரீரம் இல்லைன்னா எப்படி கதி வரும், போறதுன்றதே செல்லாது, போறதுன்றதே இல்லாததுனால அந்த ஸ்ருதியே விரோதிச்சுக்கும். ஸ்ருதி விரோதிச்சுன்றதுனாக்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த சித்தாந்தி சொன்னது ஸ்தூல தேகத்தை விடுறதேதான் அனைத்து கர்மாக்களும் போறது அப்படின்னு சொன்னது சர்வாத்தனா தவறு அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம் அடுத்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். உபபன்னஸ்தல் லக்ஷணார்த்தோபலப்தே லோகவது அப்படின்னு சாதிக்கிறார். இது சாரத்தை வண்டி நான் விஜாபிக்கிறேன், ஸ்ரீ சூக்தியை நாளைக்கு சேவிக்கலாம். அதாவது என்ன சித்தாந்தத்துல முடிச்ச சந்தோஷமா இருக்கு. இது பொருந்தாது விரோதம் வந்துருமே அப்படின்னு ஆக்ஷேபிச்ச அது தப்பு. உபபன்னம் பொருந்தி இருக்கும். இது காரணம் இவாள்லாம் கர்மட்டாள் இல்லை, இவாள்லாம் உபாசக்காள், பகவான உபாசிக்கிறவ. இவ உபாசிக்கிறதுனால இந்த மாதிரி அனைத்து கர்மாக்களும் தேக வியோக காலத்துல போனா கூட இந்த தேவயானம்ன்றது கிடைக்கிறது, அதுல அர்ச்சிராதி மார்க்கத்துல போறதுங்கிறது பொருத்தமாதான் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க உடம்பு ஸ்தூல தேகம் போயெடுத்த உண்மை, சூக்ம சரீரமும் இருக்கு, சூக்ம தேகமும் இருக்கு, அதுவும் உண்மைதான். ஆனால் நீ ஒண்ணு சொன்ன பாரு, ஸ்தூல தேகத்துக்கு எப்படி கர்மாதான் காரணம்னு சொன்னையோ அந்த மாதிரி இந்த இடத்துல சூக்ம தேகத்துக்கு காரணம் கர்மா இல்லை, இந்த ஸ்தூல தேகமே இந்த வித்யா வித்தியினுடைய மகாத்மியத்தினால வித்யா பிரபாவம் உபாசனம் இருக்குதே அது சாமானியப்பட்டது இல்லாது. பகவான உபாசிக்கிறோம், பகவான பக்தியோட உபாசிக்கிறதுனால பிரீத்தி அதிசயம் தான் அது. அதனால அந்த உபாசனமானது என்ன பண்றதுன்னாக்க தனக்கு வேண்டிய சூக்ம சரீரத்தை இந்த ஸ்தூல சரீரத்தை கொண்டே பண்ணி விட்டுடுறது. அத மாதிரிதான் இந்த இடத்துல ஒத்துக்கணும், அதுதான் சரி. அது ஏன் அப்படின்னாக்க
பொதுவாக இது ரெண்டு ரெண்டு மாதிரி உதாரணம். பாஷ்யத்துல வேற உதாரணம், சித்தாந்த தீபத்துல இன்னொரு உதாரணம். பாஷ்யத்துல என்ன சாய்ச்சாருனாக்கா, ஒருத்தன் என்ன பண்ணா குளம் வெட்டுறான், ஏறி வெட்டுறான். எதுக்கு குளம் வெட்டினா ஏறி வெட்டினா அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பயிரெல்லாம் பயிரிடணும், அதுக்கோசரம் இது பண்றான். உத்தேசம் அதுதான். ஆனால் அந்த குளத்துல நம்ம குளிப்போம், தீர்த்தம் எடுத்து சாப்பிடுவோம், நாவல் பார்க்கும் குளத்துக்கு போனா போறோம், அங்க யாரும் தீர்த்தம் போடுவா, ஆனா துணி எல்லாம் சோப் போட்டு தேக்கக்கூடாதுன்னு சொல்லுவா அந்த காலத்துல. இப்ப எல்லாம் எல்லா இடத்தையும் குழாலாம் வச்சுட்டா, அப்ப எல்லாம் இதர ஜனங்கள்லாம் சண்டை போடுவா, ஏதாவது துணி சோப் போட்டோம்னாக்கா. ஏன் அப்படிவா, சாப்பிடுறதுக்கோசரமே உபயோகப்படுத்துற தீர்த்தம் குள தீர்த்தம், அமிர்தமாக இருக்கும் தீர்த்தம் குள தீர்த்தம். அதனால தீர்த்தம் மாடலாம், பெருமாள் ஆறாம் போலாம், அத மாதிரி இந்த இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம், சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். உத்தேசம் எதுக்கு, பொதுவா குளம் கட்டின குளம் கட்டினான்னாக்கா, குளம் வெட்டினான்னாக்கா பயிரிடுறதுக்கு தான், ஏறி வெட்டினா அதுக்கு தான். ஆனாலும் கூட அந்த காரியம் ஆயிடுத்துன்னா கூட இதுக்கெல்லாம் உபயோகப்படுமே. அதே மாதிரி இந்த ஸ்தூல சரீரம்ன்றது புண்ணிய பாபரூப கர்மாக்கள் அனுபவிக்கிறதுக்கோசரம் வந்தது. ஆனால் இந்த வித்யை என்ன பண்றதுன்னாக்கா, இந்த ஸ்தூல சரீரத்தையே சூக்ம சரீரமாக மாத்துறது. எதுக்கோசரம், தான் அர்ச்சனாதி மார்க்கத்துல இவன் போகணுமோ அதுக்கு நமக்கோசரம் அந்த வித்யானது உபகரிக்கிறது. அவ்வளவு அதனுடைய பிரபாவம் அப்படி இருக்குது. இது பாஷ்யத்துல சொன்ன உதாரணம் லோகவத். வேதத்துல என்ன சாய்க்கிறனாக்கா, அந்த மாதிரி இல்லை. ஒரு லோகத்துல வந்து ராஜா வந்து உபாசிக்கிறார். உபாசிக்கிறவன் யாரு, சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷன் எல்லாம் ராஜாவை கொண்டாடுறா, ராஜாவுக்கு நிறைய சுசுரூஷை பண்றா. அப்ப என்ன பண்றான் ராஜா, சாதாரண புருஷர்களுக்கு கிடைக்கிறத காட்டிலும் தன்னை உபாசிக்கிறவாளுக்கு அற்புதமான பழங்கள்லாம் கொடுக்கறான். நல்லா ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கறான், ஆகாரத்தை கொடுக்கறான், வஸ்திரங்களை கொடுக்கறான், நகையை கொடுக்கறான், பணத்தை கொடுக்கறான், என்னென்னவோ பண்ணி வைக்கிறான். அந்த மாதிரிதான் பெருமாளை வந்து அவன் எப்பேற்பட்டவன், வசி வதான்யனொழியோ பெரும் வள்ளலவன், கொல்லக்குறைவளன் வேண்டிட்டு எல்லாம் தரும் கோதில் அப்படிங்கிறார் ஆழ்வார். அதனால அப்படிப்பட்டவன் அவனை ஒருத்தன் உபாசிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், எல்லாத்தையும் அனுகிரகிப்பான் அவன், எல்லாத்தையும் அவன் அனுகிரகிப்பான். அந்த மாதிரிதான் இந்த ஸ்தூல சரீரம் கூட புண்ணியபாப ரூப கர்மா இல்லாட்டா கூட, ஸ்தூல சரீரம் போயிட்டா கூட, இந்த அர்ச்சராதி மார்க்கத்துல போய் பெருமாள் அடையறதுக்கு சூக்ம சரீரமாக மாறிவிடும். அதனால விரோதம் எதுவும் கிடையாது. அதனால கர்மா இருந்தாதான் சூக்ம சரீரம் வரும்னு நினைச்சுக்காதீங்கோ. ஒரு கர்மட்டனா இருந்தான்னாக்க சொர்க்கத்துக்கு போகணும்னு கர்மா பண்ணா அப்ப அவனுக்கு அந்த கர்மாவனாலதான் உண்டாகிறது. ஆனால் இங்க அப்படி இல்லை, இவன் உபாசகன், உபாசகனா போயிடவே இவனுக்கு எல்லாம் கிடைச்சி விடுறது. காரணம் பகவான உபாசிக்கிறான் இவன், பகவான உபா, அதனாலதான் ஆரம்பத்திலேயே எனக்கு விஞ்ஞாபித்தேன், பகவான உபாசிக்கிறான், திருப்தி அதிசயம், பகவான் அப்படி கொண்டாடுறாய்வா. அதனால அந்த வித்யக்கு மகத்துவம் அதிகம். அந்த வித்யானது இந்த மாதிரி இவனுக்கு பார்த்து செய்யறது எல்லாம். அதனால சூக்ம சரீரத்துக்கு காரணம் கர்மா இல்லை, இந்த வித்யை தான் காரணமா இருக்கு. அது சூக்ம சரீரத்தை கல்பிச்சு, சூழ சரீரத்திலிருந்து சூக்ம சரீரத்தை கல்பிச்சு நம்மளை அழகா அச்சிராதி மார்க்கத்துல அழிச்சின் போறது. அப்படி அழிச்சின் போச்சுன்னா திருமண நாம் அடைகிறோம். அதனால இந்த கர்மா இருந்தாதான் சூக்ம சரீரம் வரும் அப்படின்னு சொல்ல தேவையே இல்லை அப்படிங்கறத இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இத நாளைக்கு சேவிக்கலாம். குரு பரம்பராயே நமஹா.